ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இக்லாஸ் ஆன்லைன் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கான பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை வாராவாரம் க்யூஸ் பேஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நவம்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச் த நியூ இனிஷியேட்டிவ் மீல் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட். பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு ஈடாக உணவு என்ற புதிய முயற்சியை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ பிளாஸ்டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீல் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ இதான் வந்து இந்த இனிஷியேட்டிவ். எந்த மாநில அரசு இதை தொடங்கியிருக்கு, அந்த ஸ்டேட் ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. ஒடிசாவில் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் 1 கிலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. 1 கேஜி ஆஃப் பிளாஸ்டிக் கொடுத்தா லஞ்ச் ஃப்ரீயாக தருவாங்க. இது ஒடிசா ஃபுல்லாக பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து சத்தீஸ்கரில் இருக்க அம்பிகாபூர் அப்படின்னு ஒரு சிட்டி இருந்தது. இந்த சிட்டியில பாத்தீங்கன்னா கார்பேஜ் கஃபேன்னு சொல்லுவாங்க. கஃபே கஃபேனா வந்து சாப்பிட்ற உணவகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்பேஜ் கஃபே, அதாவது அம்பிகாபூர்ல இருக்க இந்த கார்பேஜ் கஃபேலையும் இதே மாதிரி ரேக் பிக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 கிலோ பிளாஸ்டிக் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் லஞ்ச் வந்து ஃப்ரீயா தர மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து சிட்டி, இது பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஸோ ஸ்டேட்னு கேட்டா ஒடிசா, சிட்டின்னு கேட்டா அம்பிகாபூர். இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, சத்தீஸ்கர்ல இருக்கு. ஸோ இது வந்து கிளீனஸ்ட் சிட்டி, செகண்ட் கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பிகாபூர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிளீனஸ்ட் சிட்டி, ஆனால் ஸ்வச் பாரத் ரேங்கிங். ஸோ ரெண்டுமே முக்கியமான கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், யுனெஸ்கோ ஹாஸ் டெசிக்னேட்டட் விச் இந்தியன் சிட்டி ஆஸ் கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி? யுனெஸ்கோ எந்த இந்திய நகரத்தை கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமியாக நியமித்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட்டிவ் சிட்டி அப்படிங்கிற கான்செப்டை வந்து யுனெஸ்கோ வந்து கொண்டு வந்திருக்கு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சிட்டிக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த மாதிரி குளோபல்லாம் இருக்க எல்லா சிட்டிஸையும் இணைச்சு அவங்க ஒரு கான்செப்டை வச்சு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரானமி அப்படிங்கிற இந்த இதை வந்து இந்தியாவில் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் உங்களுக்கு தெரியும், ஃபேமஸ் ஃபார் முகல் பிரியாணிஸ். ஸோ இந்த பிரியாணி, முகல் பிரியாணி வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ்ங்கிறனால இந்த கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி அப்படிங்கிறதுல வந்து ஹைதராபாத்தை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த சிட்டி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ட் வாரணாசி. இது என்ன பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் மியூசிக், சரிங்களா? ஸோ அதேமாதிரி கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ், எல்லாத்துக்கும் தெரியும் மும்பை. மும்பை தான் பார்த்தீங்கன்னா ஃபிலிமுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் ஃபிலிம்ஸ் அப்படின்னு மும்பையை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் மியூசிக்னு சென்னை வாரணாசியும் டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஹூ இஸ் லீடிங் த இந்தியன் டெலிகேஷன் அட் த 35th ஏஷியான் சம்மிட்? ஸோ 35th ஆசியான் உச்சி மாநாட்டில் இந்திய தூதுக்குழுவை வழிநடத்துவது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஆசியான்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. இந்தியா வந்து இதில் மெம்பர் கிடையாது, ஆனால் வந்து இந்தியா வந்து இது டயலாக் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதேமாதிரி ஃப்ரீ ட்ரேட் பார்ட்னர் இந்தியா கூட. ஸோ இந்த ஆசியான் சம்மிட்டில் இந்தியா வந்து இந்தியாவோட இது டெலிகேஷனை யார் வழிநடத்து சென்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து. ஸோ இங்கேயே தான் வந்து தாய்லாண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியன் சம்மிட்டும் அவர் கலந்துகிட்டாரு. ஸோ ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டை தொடர்ந்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியான் சம்மிட்லயும் அவர் கலந்துகிட்டாரு. ஸோ ஈஸ்ட் ஏசியா சம்மிட்டும் தாய்லாந்தில் நடந்தது, அதை தொடர்ந்து ஆசியான் சம்மிட்டும் தாய்லாந்தில் நடந்தது. ஸோ இதோட எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் ஐஐடி ஹஸ் டிசைடட் டு செட் அப் ஸ்பேஸ் டெக்னாலஜி செல் இன் கொலாபரேஷன் வித் இஸ்ரோ? இஸ்ரோவின் உடன் இணைந்து விண்வெளி தொழில்நுட்ப களத்தை அமைக்க எந்த ஐஐடி முடிவு செய்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜியை வந்து எல்லா யூனிவர்சிட்டியிலும் வந்து ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் கிடையாது, ஐஐடி டெல்லி ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆல்ரெடி ஐஐடி மெட்ராஸ், கான்பூர், கராக்பூர், டெல்லி, ரூர்க்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இங்கெல்லாம் ஆல்ரெடி ஸ்பேஸ் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, கொலாபரேஷன் இருக்கு இஸ்ரோக்கு. இப்போ ரீசெண்டாக எங்கே ஆரம்பிக்க போறான்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி டெல்லி. ஸோ டெல்லியில தான் வந்து ரீசெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. ஆல்ரெடி நிறைய, நான் சொன்ன மாதிரி நிறைய ஐஐடிஸ்ல இருக்கு. ஸோ ரீசெண்டாக எங்கே ஃபார்ம் பண்ண போறான் பார்த்தீங்கன்னா, டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஆர்ட்ஸ் எக்ஸ்போசிஷன் ஃபார் டேலண்ட்ஸ் வித் இன்டெலக்சுவல் சேலஞ்சஸ் இ-கபா 2019 ஸ்டார்டட் இன் விச் சிட்டி? அறிவார்ந்த சவால்களை கொண்ட திறமைகளுக்கான இந்தியாவின் முதல் கலை கண்காட்சி இ-கபா 2019
எந்த நகரத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் சிண்ட்ரோம்ஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ்னு இருக்கும். இவங்க கூட ஆர்ட்ஸில் வந்து இந்த மாதிரி கலைநயத்தில் விஷுவல் ஆர்ட்ஸ் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தனித்திறமை கொண்ட அந்த மக்களுக்காக வச்ச ஒரு ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசிஏபி இகபா 2019. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், so which city is hosting the UN climate change conference COP 2025 after Chile withdraws? So Chile விலகிய பின்னர் ஐநாவின் காலநிலை மாற்ற மாநாட்டை எந்த வழங்கும் நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இனிஷியலாக எங்கே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா சிலியில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. சிலி என்ன பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் நேஷன். பட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிலியில் வந்து நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க, அங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனால அதை வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ எங்கே ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்ரிட். மேட்ரிட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஸோ ஸ்பெயினுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணாங்க? சிலி, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரி ஆனால் ஸ்பெயினுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். So which country will be the partner country at the International Film Festival of India 2019? So இந்தியாவின் சர்வதேச திரைப்பட விழாவில் எந்த நாடு கூட்டாளி நாடாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, பார்ட்னர் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் நடக்க போகுது, சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு பார்ட்னர் கண்ட்ரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யா வில் பி த பார்ட்னர் கண்ட்ரி. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐகான் கோல்டன் ஜூப்ளி அவார்டு. ஐகான் கோல்டன் ஜூப்ளி அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து இந்த ஃபெஸ்டிவல்லே கொடுக்குறாங்க. ஸோ இதை இதை இந்த இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் இந்த அவார்டை வந்து கொடுப்பாங்க, ஐகான் கோல்டன் ஜூப்ளி அவார்டு. இது யாருக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஃபேமஸ் ஆக்டர் ரஜினிகாந்துக்கு வந்து இந்த அவார்டை இந்த வருஷம் கொடுக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ விச் இந்தியன் சாண்ட் ஆர்டிஸ்ட் ஹாஸ் பீன் செலக்டட் ஃபார் இட்டாலியன் கோல்டன் சாண்ட் ஆர்ட் அவார்ட் 2019? இத்தாலியின் கோல்டன் மணல் கலை விருது 2019 எந்த இந்திய மணல் கலைஞர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஃபேமஸான மணல் கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் பட்நாயக். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில். ஒடிசாவில் இருக்க அந்த பூரி அங்கே அந்த பீச்சஸில் இவர் வந்து நிறைய இந்த மாதிரி சாண்டு ஆர்ட்ஸ் எல்லாம் அவர் பண்ணுவார். இவர் ஆனர் பண்ணுறதுக்காக இத்தாலியில் வந்து இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் பட்நாயக். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், so the indo french exercise sakti 2019 has started at which region? indo french பயிற்சி சக்தி 2019 எந்த பிராந்தியத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே தொடங்கியன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான்ங்கிற ஸ்டேட்டில், ராஜஸ்தான்லேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிகானர். பிகானரில் தான் வந்து இந்த இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கான சக்திங்கிற இந்த எக்ஸசைஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டெரரிசம், அதாவது தீவிரவாதிக்கு எதிராக அவங்க செயல்படுறதுக்கு ஒரு எக்ஸசைஸாக அதை வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ், மிலிட்ரி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கே நடந்துன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பிகானர். ஸோ ஃப்ரான்ஸுனால ஃப்ரான்ஸோட வேறு என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்ப்போம். ஃப்ரான்ஸோட நேவல் எக்ஸைஸ் வச்சிருக்கோம், அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா வருணா. நேவல் எக்ஸைஸ், நேவி எக்ஸைஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வருணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா கருடா. கருடா எதுக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில் நடக்குது. நேவி எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா வருணா, கருடா பார்த்தீங்கன்னா வந்து ஏர் எக்ஸைஸ், ஸோ ஏர்ஃபோர்ஸ் எக்ஸைஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி, இங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸைஸ், சரிங்களா? ஸோ இதில் என்னன்னா இன்னொன்று இதில் தெரிஞ்சுக்கணும் நீங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மித்ரா சக்தின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா மித்ரா சக்தி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ். இது யாருக்கு ரெண்டு பேர்த்துக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சிறிலங்காவுக்கும் நடக்கிறதா மித்ரா சக்தி, சரிங்களா? ஸோ மித்ரா சக்தி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சிறிலங்கா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருடா சக்தின்னு ஒன்று நடக்குது. கருடா சக்தி, மித்ரா சக்தி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கருடா, கருடா சக்தி. ஸோ இது யாருக்கு ரெண்டு யார் எந்த ரெண்டு நாட்டுக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மிலிட்ரி எக்ஸைஸ் தான். கருடா சக்தி ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் தான். இது யார் யாருக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு காம்ப்ரிஹென்ஸாக சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட நம்ம பண்ணுற எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா சக்தி, ஃப்ரான்ஸோட பண்ணுற நேவி எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா வருணா, ஃப்ரான்ஸோட ஏர்ஃபோர்ஸ் எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா கருடா, மித்ரா சக்திங்கிறது மிலிட்ரி எக்ஸைஸ். இது யாரோட பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பண்ணுறோம். கருடா சக்தி இது யாரோட பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும், இது ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ். ஸோ இதுலேயே நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட், த 2019 மீட்டிங் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சிஹெச்ஜி ஆஃப் எஸ்இஓ, எஸ்இஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்,
வாஸ் ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்இஓவின் தலைவர்கள் கவுன்சில் 2019 கூட்டம் எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்இஓனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இது சைனா தான் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்க. இதில் மொத்தம் 8 மெம்பர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க. இந்தியாவும் பாகிஸ்தான் ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க. 2017 தான் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆட் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் ஆஃப் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் வைப்பாங்க, கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் வைப்பாங்க. இதில் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாஷ்கண்ட், டாஷ்கண்டில் தான் நடந்திருக்கு. டாஷ்கண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் தான் இருக்கு. உஸ்பெகிஸ்தானும் ஒரு மெம்பர் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் கமிஷனில், கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் உஸ்பெகிஸ்தானும் ஒரு மெம்பர். இந்த வருஷம் இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாஷ்கண்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ அடுத்த வருஷம் எங்கே பிளான் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இங்கே யார் போய் கலந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் வந்து இதில் கலந்துருந்தார். ஸோ ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு, எஸ்இஓ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க பெய்ஜிங். பெய்ஜிங்கில் தான் வந்து இதோட ஹெட் குவார்டர் இருக்கு சைனால. இதில் மொத்தம் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆட் பண்ணது. இது போக 6 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அண்ட் தஜிகிஸ்தான். ஸோ இவங்க பிளஸ் 2 மெம்பர்ஸ் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஸோ மொத்தமாக 8 மெம்பர். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆகும், த ஃபர்ஸ்ட் எவர் இந்தியா உஸ்பெகிஸ்தான் ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் தஸ்ட்லிக் 2019 ஸ்டார்டட் இன் விச் ரீஜியன். முதலாவது இந்தியா உஸ்பெகிஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி தஸ்ட்லிக் 2019 எந்த பிராந்தியத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாஷ்கண்ட். டாஷ்கண்ட் எங்கே நடக்குது, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஸோ இங்கே வந்து யார் கலந்துருந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபோர்ஸை வந்து யார் வந்து ஹெட் பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் மினிஸ்டர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இந்தியன் ஆர்கனைசேஷன் இஸ் ஹோஸ்டிங் தி 2019 ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஆன் எர்த்குவேக் ரெஸ்கியூ. ஸோ எர்த்குவேக் நடந்தன என்னென்ன எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது அப்படிங்காக ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்தினாங்க. ஸோ இதுலேருந்து எல்லா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் இதில் வந்து கலந்துருந்தாங்க. ஸோ இதை யார் துவக்கி வச்சான்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் தொடங்கி வச்சாரு. ஸோ எங்கே நடந்தது, யார் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்தது. ஸோ நியூ டெல்லி நடந்தது. எந்த இந்தியாவில் இருக்க எந்த ஆர்கனைசேஷன் இதை வந்து லீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃப். என்டிஆர்எஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஒரு பேரிடர் காலத்தில் இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேஷனல் லெவலில் ஏதாவது பேரிடர் நடந்ததுன்னா இவங்க தான் வருவாங்க. ஸோ நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் தான் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷனோட எர்த்குவேக் ரெஸ்கியூ எக்ஸசைஸை வந்து நடத்துனாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ த பையானியல் காமன்வெல்த் லா மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹாஸ் ரீசென்ட்லி பிகன் இன் விச் சிட்டி. இருவருட காமன்வெல்த் சட்ட அமைச்சர்கள் மாநாடு சமீபத்தில் எந்த நகரத்தில் தொடங்கியது. ஸோ காமன்வெல்த் கண்ட்ரிஸ்னு உங்களுக்கு தெரியும், அந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லா மினிஸ்டர்ஸ்லாம் ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை லா மினிஸ்டர்ஸோட மீட் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு. ஸோ கொழும்பு ஸ்ரீலங்காவில் தான் வந்து இந்த தடவை மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடந்தது. Next question. So the Red Atlas Action Plan Map has been launched by which Union Ministry? Red Alert செயல் திட்டம் வரைபடம் எந்த மத்திய அமைச்சரகத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெட் அட்லஸ் ஆக்ஷன் பிளான் எந்த எங்கே இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஸோ ஏன் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2015 சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட் வந்து வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தில் வந்து நிறைய சேதாரமாக இருந்துச்சு. ஸோ அதனால சென்னை வந்து அடிக்கடி வெள்ளத்தினால பாதிக்கப்படுறதுனால இந்த அட்லஸ் என்னன்னா எந்தெந்த பகுதி வந்து வெள்ள அபாயத்துக்கு உரிய பகுதி அப்படிங்கிறது இந்த அட்லஸே சொல்லிடுவாங்க. ஸோ அது மூலியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்லஸை யார் வெளியெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஸோ இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கான ஒரு சென்னை ஃப்ளட்ஸ் வார்னிங் சிஸ்டம்ஸ் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனையும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனையும் லான்ச் பண்ணாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்க ஃப்ளட் வருது அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறதுக்காக. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் கோஸ்டல் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா சென்னையில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு அட்லஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். இவங்களுக்கு உதவியாக யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஸோ இவங்க தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்லஸ் தயாரிக்கிறதுக்கும் இந்த அப்ளிகேஷனை தயாரிக்கிறதுக்கும் யார் வந்து உதவியாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ நேஷனல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் 2019 இஸ் பீங் ஹெல்ட் இன் விச் சிட்டி. தேசிய பழங்குடியினர் விழா 2019 எந்த நகரத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நகரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் தான் இந்த பழங்குடியினருக்கான விழா வந்து நடக்குது. Next question.
வாட்ஸ் தீம் ஆஃப் ஃபிஃப்த் இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல், ஐந்தாவது இந்திய சர்வதேச அறிவியல் விழாவின் தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இது எங்கே நடந்ததுன்னு பார்ப்போம். எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் நடந்தது. ஸோ இந்தியாவோட இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள சயின்ஸ் ஃபெஸ்டிவல், ஸோ சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அறிவியல் சம்மந்தப்பட்ட ஃபெஸ்டிவலில் அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைசன் இந்தியா. ஸோ இதுதான் இதோட தீம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹாஸ் டிசைடட் நாட் டு ஜாயின் தி ரீஜினல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் டீல், பிராந்திய விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தில் சேர வேண்டாம் என்று எந்த நாடு முடிவு செய்துள்ளது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியா ஏன் சேரலன்னு பார்த்தீங்கன்னா இது மூலிமா சேர்றது மூலிமா இந்தியாவோட ஃபார்மர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார்ஸ், ஸோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரி இண்டஸ்ட்ரீஸ், பால் தொழிற்சாலை, இவங்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறக்கா தான் இந்தியா வந்து இதில் சேரல. மொத்தமாக இதில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சேராமல் எத்தனை கண்ட்ரிஸ்னு பார்த்தீங்கன்னா 15 கண்ட்ரிஸ். இதில் யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவான்னு பார்த்தீங்கன்னா ஆசியான் கண்ட்ரிஸ், ஏசியன் ஆசியான் உள்ள 10 கண்ட்ரிஸ், ஸோ பிளஸ் 5 கண்ட்ரிஸ். ஸோ இந்தியா சேராமல் பார்த்தீங்கன்னா 5 கண்ட்ரிஸ். இந்த 5 கண்ட்ரிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான், சவுத் கொரியா, சைனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட். ஸோ 5 கண்ட்ரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான், சவுத் கொரியா, சைனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. பட் இந்தியா சேரல. இந்தியா சேர்ந்துருந்துன்னா இந்தியா வந்து ஒரு 16வது கண்ட்ரியாக இருந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த இதில் வந்து எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 15 கண்ட்ரிஸ், 10 ஆசியான் கண்ட்ரிஸ் பிளஸ் 10 வந்து இந்த பிளஸ் 5 வந்து இந்த கண்ட்ரிஸ். ஸோ இதுதான் வந்து மொத்தம் 15 கண்ட்ரிஸ். ஸோ இந்தியா வந்து இதில் சேரல. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் ஐஐடிஎஸ் லான்ச்டு அரைஸ் எ ஸ்டாண்டிங் வீல் சேர் ஃபார் டிசேபிள்டு, ஊனமுற்றோருக்கான எழுச்சி ஒரு நிலையான சக்கர நாற்காலி ஐஐடி அறிமுகப்படுத்தியது, எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரோட ஹெல்ப் இல்லாமல் ஒருத்தங்கனால அவங்களே எந்திரிக்கவும் முடியும் உட்காரவும் முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த சேரோட ஸ்பெஷாலிட்டி. எந்த ஐஐடி தயாரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். ஸோ டிசேபிள் பீப்புளுக்காக இதை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்க சீக்கிரமே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், Who has been appointed as the chairman of the Land Ports Authority of India? இந்திய நில துறைமுக ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டு உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா மிஸ்ரா. ஸோ ஆதித்யா மிஸ்ரா தான் வந்து இந்த லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சேர்மேனாக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இந்த லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதோட ஃபங்க்ஷன் பார்க்கணும். இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் பார்டர் ஏரியாஸில் ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்தார்பூர் காரிடோர்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீக்ஸோட அந்த குருத்வாரா வந்து கனெக்ட் பண்ணபடிக்காக பண்ணாங்க. ஸோ அந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான். ஸோ இன்டர்நேஷனல் பார்டரில் ஏதாவது இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா யார் இன்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான். ஸோ இதோட சேர்மேனாக யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா மிஸ்ரா. இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். Who led the Indian parliamentary delegation at the 6th G20 parliamentary speakers summit? 6th G20 நாடாளுமன்ற பேச்சாளர்கள் உச்சி மாநாட்டில் இந்திய நாடாளுமன்ற பிரதிநிதி குழுவை வழிநடத்தியது யார் அப்படின்னு கேக்குறாங்க. சோ யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான், இவர் ஓம் பிர்லா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்சபாவோட ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா. சோ இது எங்க நடந்தது, இந்த G20 பார்லிமெண்ட்ரி எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா டோக்கியோ, ஜப்பானில் இருக்க டோக்கியோங்கிற சிட்டியில் தான் வந்து இந்த G20 பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர்ஸ் சம்மிட் நடந்தது. இதை யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர்ஸ் கவுன்சில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேஷனல் டயட்ஸ் ஆஃப் ஜப்பான். டயட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க, அதாவது ஜப்பானில் உள்ள நாடாளுமன்றத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் இன்டர்நேஷனல் பார்லிமெண்ட்ரி கவுன்சில் அப்படி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதை நடத்துனாங்க. ஸோ எங்கே நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஜப்பானில் நடத்துனாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், The International Conference on Soil and Water Resource Management for Climate Change has started in which city? காலநிலைக்கான மண் மற்றும் நீர்வள மேலாண்மை தொடர்பான சர்வதேச மாநாடு எந்த நகரத்தில் தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றங்களால மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் ரெண்டுமே வந்து பற்றாக்குறையாக மாறுது, ரெண்டுமே நஞ்சாக மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்காக தான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஸோ இந்த நியூ டெல்லியில் தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த CARAT 2019 is the biggest naval exercise between USA and which of the following country?
கராட் 2019 அமெரிக்காவிற்கும் பின்வரும் எந்த நாட்டிற்கும் இடையிலான மிகப்பெரிய கடற்படை பயிற்சி. ஸோ இது நல்லா பண்ண வச்சுக்கணும். நேவல் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஏடி கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா சாரி யூஎஸ்க்கும் எந்த நாட்டுக்கும் கேட்குறாங்க. எந்த நாடு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு. ஸோ இதான் வந்து பிக்கஸ்ட் நேவல் எக்ஸசைஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் இதோட தெரிஞ்சுக்கணும், இந்தியாவும் தாய்லாண்டும் இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கார்பெட், CORPET, கோஆர்டினேட்டட் பேட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவும் தாய்லாண்டு பண்ணுறதுக்கு பேர் என்னதுன்னா கார்பெட், இந்தியாவும் யூஎஸ் பண்ணுறது பேர்னு பார்த்தீங்கன்னா கராட். ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக ரெண்டும் சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன் விச் டே த 2019 எடிஷன் ஆஃப் வேர்ல்டு சுனாமி அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நாளில் உலக சுனாமி விழிப்புணர்வு தினத்தினை பதிப்பு 2019 பதிப்பு அனுசரிக்கப்படுகிறது? ஸோ எங்கே எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் சுனாமி அவேர்னஸ் டே. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிண்டாய் ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம்ஒர்க் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சிண்டாய் ஃப்ரேம்ஒர்க்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசாஸ்டர் பேரிடர் காலத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்காக போட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த சிண்டாய் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, ஃப்ரேம்ஒர்க் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த வருஷத்தோட தீமா வந்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ டனாக்கில் டிப்ரெஷன் விச் இஸ் இன் நியூஸ் ரீசென்ட்லி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி? சமீபத்த செய்திகளில் வந்த டனாக்கில் மந்தநிலை எந்த ஆப்பிரிக்க நாட்டை தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டனாக்கிலோட முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹாட்டஸ்ட் பிளேஸ் இன் தி எர்த், எர்த்லேயே ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளேஸ், அதேமாதிரி எர்த்லேயே வந்து லோவஸ்ட் பிளேஸ்னு ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே இருக்குன்னா வந்து இதுதான் வந்து கடல் மட்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தை விட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 108 மீட்டர் வந்து கடல் மட்டம் 100 மீட்டர் கீழே வந்து இருக்குது. ஸோ இதனால தான் இது லோவஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ லோவஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டனாக்கில் டிப்ரெஷன். இது எந்த நாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா. ஸோ எத்தியோப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் தான் வந்து இந்த டனாக்கில் அப்படிங்கிற இந்த டிப்ரெஷன் இருக்குது. நல்லா நாமிச்சுக்கோங்க, இதுதான் வந்து ஹாட்டஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டு அஸ் வெல் அஸ் லோவஸ்ட் பிளேஸ், ரொம்ப தாழ்வான பகுதியும் இதுதான். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் எவர் ட்ரை எக்ஸைஸ் டைகர் ட்ரையம்ப் இஸ் பீங் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான முதலில் முத்தரப்பு சேவை பயிற்சி டைகர் ட்ரையம்ப் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கு தான். ஸோ டைகர் ட்ரையம்ப் வந்து இந்த தடவை எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காக்கிநாடா அண்ட் விசாகப்பட்டினம் ரெண்டுமே ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது. இந்த ஆந்திரப்பிரதேஷில் இருக்க இங்கே தான் வந்து இந்த அளவு இந்த எக்ஸசைஸ் நடத்த போகிறாங்க. ட்ரை எக்ஸசைஸுங்க போது என்னன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மூணு பேருமே கலந்துப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கருடா சக்தின்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆர்மி மிலிட்ரி மட்டும் கலந்துருப்பாங்க. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் மூணு பேருமே சேர்ந்து பண்ணுற எக்ஸசைஸ், அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் இது. ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்க போகுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காக்கிநாடா விசாகப்பட்டினம். ஸோ இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் நடக்கிற அந்த ட்ரை எக்ஸசைஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா டைகர் ட்ரையம்ப். ஸோ இதோட நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஆன்லைன் அகாடமி.